அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் வார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். சஹனாவவது சஹனௌ புனக்து சஹவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹ. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஸோ இப்போ பார்த்துட்டுருக்கிற ஸ்லோகத்தில் நாம் வந்து ஒரு ஞானிக்கும் அஜானிக்கும் அவள் பண்ணுற கர்மாவில் என்ன டெக்னிக்கல் டிஃப்ரென்ஸ், டெக்னிக்கல் ஆங்கிள்லேருந்து எப்படி அதை வந்து நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டுருக்கோம். அப்போ அதுக்கு வந்து கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், பிரகிருதே கிரியமானானி குணை கருமாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்யதே. இப்போ இங்கே வந்து ஒரு அஜானியை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்போ இந்த அஜானிக்கு என்ன தெரியறதில்லை அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறதே, இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறதே, இதை பண்ணுறது வந்து பிரகிருத்தே குணைஹி. ஸோ பிரகிருதி அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னு பார்த்தோம், மேட்டர் அப்படின்னு பார்த்தோம், பேசிக் மேட்டர் பிரின்சிபிள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் குணம்னா இந்த இடத்துல அதனுடைய ப்ராடக்ட், அந்த மேட்டர்லேருந்து வந்த ப்ராடக்ட். இப்போ நமக்கு தெரியும் மேட்டர்லேருந்து வந்தது தான் இந்த பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ். அப்போ இது வந்து இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் எது பண்ணுறது அப்படின்னா, இந்த சென்ஷியண்ட்டாக இருக்கிற பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் தான் எல்லா ஆக்ஷனையும் பண்ணுறது. அதை நாம் அகங்காரஹா அப்படின்னு சொல்கிறோம். அந்த அகங்காரா தான் கர்த்தாவாக இருக்குது, அந்த அகங்காரா தான் போக்தாவாக இருக்குது. ஆனால் இந்த விஷயம் ஒரு அஜானிக்கு தெரியாத காரணத்தினால அவன் என்ன நினச்சிக்கிறான், அதாவது இந்த பிரகிருத்தியுடைய ப்ராடக்ட் தான் எல்லா ஆக்ஷன்ஸும் பண்ணுறது, குணைகி கருமாணி சர்வசக ஆல் த டைம் வந்து இந்த பிரகிருத்தியுடைய ப்ராடக்ட் தான் எல்லா ஆக்ஷன்ஸையும் பண்ணிட்டுருக்கு. ஆனால் இது தெரியாததுனால இந்த விமூடாத்மா, விமூடாத்மானா இந்த இடத்துல அஜானின்னு அர்த்தம், அவன் என்ன நினச்சிக்கிறான், கர்த்தாகம் இது மன்யதே, அகம் கர்த்தா, நான் தான் இதையெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு அவன் தப்பாக நினச்சிக்கிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் வந்து ஒரு அஜானியை பற்றி சொல்கிறார். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லோகம் வந்து ஞானி என்ன பண்ணுவார், ஆக்ஷன் பண்ணும் பொழுது ஞானி என்ன பண்ணுறார் அதை வந்து சொல்கிறார். இப்போ நம்ம வந்து ஸ்லோகத்தை ஃபஸ்ட்டு படிச்சிடலாம். ஸ்லோகா நம்பர் 28. தத்வவித்து மகாபாஹோ குணகர்ம விபாகயோ
குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வான சஜ்ஜதே. இப்போ வந்து போன ஸ்லோகம் அஜ்ஞானியை பற்றினா, இந்த ஸ்லோகம் வந்து ஞானியை பற்றி. சரி, ஞானிக்கு அகங்காரம் இருக்குமா இருக்காதா? இப்போ வந்து ஞானினா ஞானம்லாம் அடைஞ்சிட்டார்ல, அப்போ அவருக்கு அகங்காரம் இருக்குமா இருக்காதா? இப்போ வந்து அகங்காரம்னா இந்த இடத்துல என்ன? சென்சியண்ட்டாக இருக்கிற பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ். இப்போ ஞானம் வந்துடுத்துனா அந்த பர்சனுக்கு பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குமா இருக்காதா? அப்போ ஞானிக்கு அகங்காரம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். இப்போ மட்டும் ஞானம் வந்ததுக்கப்புறம் அகங்காரம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? யாருமே நமக்கு இதை எடுத்து சொல்லித்தரவா? இல்லாமல் போயிடுவோம், பயப்படுவோம். ஃபஸ்ட்டு ஞானம் அடையிறதுக்கே யாரும் வந்து தயாராக இருக்க மாட்டா, ஏன்னா வந்து இந்த ஞானம் வந்துடுத்துனா இந்த சரீரம் போயிடும் அப்படின்னு சொன்னால் யாருமே வந்து ஃபஸ்ட்டு படிக்க வரமாட்டா. அப்போ ஞானிக்கு கண்டிப்பாக அகங்காரம் இருக்கும், ஏன்னா ஞானி வந்து இந்த உலகத்தில் ஞானம் அடைஞ்சதுக்கப்புறமா எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸையும் பண்ணிட்டு தான் இருக்க. அப்போ ஞானிக்கும் வந்து பசிக்கும். ஏன்னா சில பேருக்கு என்ன ராங் ஐடியா, ஞானம் வந்துடுத்துனா பசிக்கவே கூடாது. அப்படியே பசித்தாலும் அவன் என்ன சாப்பிட்ணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் அவன் சாப்பிட்ணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஐடியா வச்சுட்டுருப்போம்ல, இப்போ வி ஆஸ் அக்ஞானீஸ் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஞானி அப்படின்ற பர்சன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நாம் ஒரு ஐடியாவை வந்து ஃபார்முலேட் பண்ணிட்டு அதை வச்சு மேட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். இவளுக்கு ஞானம் இருக்கா ஞானம் இருக்கா அப்படின்னு அந்த கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகாத போது இவா சும்மா சொல்கிறா, இவா வந்து ஞானி இல்லை போல இருக்கு அப்படின்னு. இப்போது ஒரு ஞானி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அஜ்ஞானிக்கு தெரியுமா இல்லைனா வந்து அந்த ஞானம் அடைஞ்ச பர்சனுக்கு தெரியுமா? அப்போது ஒரு ஞானினா வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு தான் சாப்பிடுவா, அப்புறம் வந்து எங்கேயோ ரிஷிகேஷில் மட்டும்தான் அந்த மாதிரி இடத்துல தான் அவள் வந்து இருப்பாள், ரொம்ப வந்து வேறு யாரோடையும் எக்ஸ்ட்ராவாக ஒரு வார்த்தை கூட சிரிச்சுலாம் பேசிட்டா ஞானி கிடையாது. ஆனால் ஞானி எப்படி இருக்கணும்னா, நான் எப்பவுமே சிரித்த மாதிரியே இருக்கணும், ஆனால் சிரிச்சுக்கிட்டு தான் பேசிடக்கூடாது. இந்த மாதிரி நாம் நிறையா ஐடியாஸ்லாம் வச்சுட்டுருக்கோம் இல்லையா? பட் நாம் வந்து இப்போ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கறது, இந்த பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸை தான் அகங்காரா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு தெரியறது ஞானம் வந்ததுக்கப்புறம் கூட அந்த பர்சனுக்கு இதெல்லாம் இருக்க போகிறது, அப்போனா ஞானிக்கும் அகங்காரா இருக்கும். அப்போ இந்த பாடியெலாம் இருந்ததுன்னா ஞானிக்கும் ஆப்வியஸாக பசிக்கும். அப்போ ஞானி டெஃபினட்டாக இன்னொருத்தரோட பேசியாகணும், பழகியாகணும், எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் எப்படி ஒரு அஜ்ஞானி எல்லா ஆக்ஷன்ஸையும் பண்ணுறானோ அதே மாதிரி தான் இப்போ ஞானியும் வந்து எல்லா ஆக்ஷன்ஸையும் பண்ணி ஆகணும். ஆனால் என்ன வந்து ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா, இப்போது ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் இங்கே எங்கே வித்தியாசப்படுறது? நம்ம பார்த்தோம் இந்த லோவர் ஐ ஹையர் ஐ அப்படின்னு பார்த்தோம். இப்போது இந்த அஜ்ஞானியை வந்து நான் தான் லோவர் ஐ அப்படின்னு நினச்சிட்டுருக்கான், அவனுக்கு ஹையரை பற்றி தெரியவே தெரியாது. ஆனால் இப்போ ஞானிக்கு என்ன தெரியும்? லோவரை பற்றியும் தெரியும், ஹையரை பற்றியும் தெரியும், சின்ன கோடும் தெரியும் பெரிய கோடும் தெரியும். அதனால் ஞானிக்கு இந்த அகங்காரா எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். இப்போ சாஸ்திரம் சொல்கிறது அவள் வந்து அந்த அகங்காரத்தை, அதாவது ஞானியோடைய அகங்காரத்தை அது வந்து துப்த பீஜம் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா வருத்த விதை, பீஜம்னா விதை, துப்தனா வறுக்கிறது. இப்போ வந்து நீங்கள் சீடை வந்து வறுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த சீடு வந்து என்ன கெப்பாசிட்டியை இழந்துடும், முளைக்கிறதுக்கான கெப்பாசிட்டியை அந்த சீடு வந்து இழந்துடுறது இல்லையா? அந்த மாதிரி ஞானியுடைய அகங்காரம் இப்போ வருத்த விதை மாதிரி அப்படின்னா அது வந்து சம்சாரத்துக்கு மறுபடியும் போகிறதுக்கான கெப்பாசிட்டியை அது இழந்துடுறது. பாபம் அண்ட் புண்ணியம் பண்ணுறதுக்கான அக்வயர் பண்ணுறதுக்கான
கெப்பாசிட்டியை அது வந்து இழந்துட்டுருது. அப்போ இந்த அகங்காரா எப்படி இருக்கும் ஞானிக்குன்னா, ஞானி அது அகங்காரான்னு சொல்ல மாட்டான், அலங்காரான்னு சொல்லுவான். அதனால்தான் சிவன் கழுத்தில் என்ன போட்டுருக்கார், பாம்பு போட்டுருக்காரு. என்ன எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னா, பாம்புங்கிறது அகங்காரத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது. இப்போ பாம்புன்னு சொன்னாலே எல்லாருக்கும் பயம் வரும்ல, பாம்புனா படை கூட அஞ்சும். ஆனால் அதை பகவான் இப்போ எப்படி யூஸ் பண்ணுறார், அலங்காரமாக யூஸ் பண்ணுறார். அது மாதிரி இந்த அகங்காரம் அப்படிங்கிறதே வந்து பெரிய தொல்லை பிடிச்ச விஷயம், ஒரு பயமுறுத்துகிற ஒரு விஷயம். அதை ஞானி என்ன பண்ணுவார், இன்டெலிஜெண்ட்டாக அலங்காரமாக யூஸ் பண்ணுவார். அதனால் இங்கே என்ன சொல்கிறார் கிருஷ்ணர், ஹே மகாபாகோ அப்படின்னா அர்ஜுனனை அட்ரஸ் பண்ணுறார். தத்துவவித்து, தத்துவவித் அப்படின்னா யாருக்கு வந்து ஞானம் இருக்கோ, யாருக்கு வந்து இந்த ரியாலிட்டி தெரியுமோ. தத்துவம்னா இந்த இடத்துல ரியாலிட்டி, அப்சல்யூட் ரியாலிட்டி, ஒன் ஹூ நோஸ் தி ரியாலிட்டின்னு அர்த்தம் தத்துவவித் அப்படின்னா. குண கர்ம விபாக யோகோ, குணானா இந்த இடத்துல என்னது, பிரகிருதி குணைகி, அதே அர்த்தம் தான். இங்கேயும் போன ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோமோ அதே தான், மேட்டரோட ப்ராடக்ட். அப்போ பாடி மைண்ட் எல்லாமே வந்து குண கர்ம. குணகர்மனா இது எல்லாமே அகங்காராவோட கர்ம அப்படின்னு இந்த ஞானிக்கு இப்போ கிளியராக தெரியும். அப்படின்னா எல்லா ஆக்ஷன்ஸுமே இப்போ எதை சேர்ந்தது, அகங்காரத்தை சேர்ந்தது. எந்த ஆக்ஷனும் ஆத்மாவை சேர்ந்தது கிடையாது. இப்போ இந்த நாலெட்ஜ் ஞானிக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். இப்போ வந்து நான் கையை மூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மூவ்மெண்ட் எதை சேர்ந்தது, லைட்டை சேர்ந்ததா பாடியை சேர்ந்ததா, பாடியை சேர்ந்தது. டெஃபினட்டாக இதுக்கும் லைட்டுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை. லைட்டால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மூவ் பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா இப்போது அது ஆல்ரெடி எப்படி இருக்கு, எல்லா இடத்துலையும் பர்வேட் ஆகி இருக்கிறதுனால அதுக்கு எங்கேயாவது இடம் இருந்தால் தானே, அது இல்லாத இடம்னு ஒன்று இருந்தால் தான் அந்த இடத்துக்கு அதனால் இப்போ மூவ் பண்ண முடியும். ஏன்னா அதே மாதிரி ஆத்மா எப்படிப்பட்டது, நித்திய சர்வகத ஸ்தானுஹு அச்சலோயம் சனாதனஹா அச்சலஹா, அதனால் வந்து மூவ் பண்ண முடியாது. ஏன் ஆத்மானால் மூவ் பண்ண முடியாது, அது ஆல்ரெடி ஆல் பர்வேடிங், எல்லா இடத்துலையும் அது இருக்குது, அதனால் அதால் மூவ் பண்ண முடியாது. அப்போ ஞானிக்கு என்ன தெரியும்னா, இந்த கர்மா எல்லாம் அகங்காரா ஓடுது, ஆத்மாவோடது இல்லை. அப்போ இந்த டிஸ்டிங்ஷன் இருக்குல்ல, விபாகானா டிஸ்டிங்ஷன், அது வந்து ஞானிக்கு தெரியும். அதனால் ஞானிக்கு வேறு என்னவும் தெரியும் இப்போது அப்படின்னா, அகங்காரத்தினால எந்த விதமான ஆக்ஷனும் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறதும் ஞானிக்கு தெரியும். ஏன்னா பெரிய கோடு பற்றியும் தெரியும், சின்ன கோடு பற்றியும் ஞானிக்கு அறிவு இருக்கிறதுனால, அந்த அகங்காரம் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடணுமோ அதை அலோவ் பண்ணுவார். இப்போ வந்து ஆக்டிவிட்டீஸை ட்ராப் பண்ணுறது அப்படின்னா, அகங்காரம் என்ன பண்ணும், ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டியை வேணால் ட்ராப் பண்ணும், வேறு இன்னொரு ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டியை அது பிக்கப் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஆக்ஷனில் அது ஈடுபடத்தான் போகிறது. இப்போ வந்து ஞானி வந்து சப்போஸ் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சரி இதை ட்ராப் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணுவார், சன்னியாச ஆசிரமத்துக்கு போய் அங்கே என்ன ஆக்ஷன்ஸ் உண்டோ அதை வந்து பண்ணுவார். அப்போ அங்கே போயிட்டார் அப்படின்னா லஞ்ச் அப்படின்னு சொல்ல மாட்டார், என்ன சொல்லுவார், பிக்ஷா. அந்த மாதிரி வார்த்தைகள் தான் மாறுமே ஒழிய அந்த ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக கண்டினியூ ஆக போகிறது. ஸோ இந்த ஞானி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அகங்காரத்தை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவார். இப்போ இது வந்து ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் உள்ள டெக்னிக்கல் டிஃபரன்ஸ். இப்போ ஞானி வந்து எந்த ஆக்ஷனும் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா, ஏதோ ஒரு ஆக்ஷனை டெஃபினட்டாக பண்ணத்தான் போகிறாள். அப்போ இந்த அகங்காரம் வந்து சுக துக்கங்களை அனுபவிக்குமா அனுபவிக்காதா, டெஃபினட்டாக வந்து சுகமும் ஏற்படும்
துக்கமும் ஏற்படும். அதை தான் நம்ம வந்து பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஞானி வந்து அந்த பிராரப்த கர்மாவை அலோவ் பண்ணுவார். அவரோட லைஃப்பை வந்து அது என்ன கோர்ஸில் எடுத்துகிட்டு போகிறதோ அதை அவர் அலோவ் பண்ணுவார். எந்த விதமான ரெசிஸ்டன்ஸும் அங்கே பண்ண மாட்டார். இது எனக்கு நடக்கவே கூடாது, எனக்கு ஞானம் வந்துடுதே அப்படியெல்லாம் ஞானி நினைக்கவே மாட்டார். அப்படிலாம் நினச்சா இன்னும் வந்து ஞானம் வரலை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நான் ஆத்மா அப்படிங்கிற அறிவு வந்ததுக்கப்புறம் அனாத்மாவுக்கு ஏற்படுற சுக துக்கங்களை ஒரு நாளைக்கும் என்னுடைய சுகம் என்னுடைய துக்கம் அப்படின்னு என்னால் சொல்லவே முடியாது. அப்போ இப்படி டிரான்சாக்ட் பண்ணும் பொழுது அவருடைய மனசில் என்ன ஞாபகம் வச்சுப்பார் அப்படின்னா, குணா குணேஷு வர்த்தந்தே. அகங்காரா தான் இந்த இடத்துல குணா, பிரகிருதி குணா. இப்போ அகங்காரா அப்படிங்கிறது வந்து பிரகிருத்தியுடைய ப்ராடக்ட், மேட்டருடைய ப்ராடக்ட் இல்லையா, அந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ். இப்போ பிரகிருதி குணா இப்போ என்ன பண்ணுறதான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குணா வந்து பிரகிருத்தியோட ப்ராடக்ட்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இன்னொரு ஒரு குணா இருக்குல்ல, அது என்னது அப்படின்னா வேர்ல்டு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஜகத்து. ஸோ குணா குணேஷு, முதல் குணா வந்து அகங்காரத்தை குறிக்கிறது, ரெண்டாவது குணம் வந்து வேர்ல்டை குறிக்கிறது. இப்போ வந்து கண்ணாடியெல்லாம் போட்டுருக்கேல்ல, ஸ்பெக்ஸ் போட்டுருக்கேலே, இப்போ அந்த ஸ்பெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் கரெக்டாக. அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி வேர்ல்டில் இருக்கிற மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கரெக்டாக. இப்போ வேர்ல்டில் வந்து இப்போ சேரு, டேபிள், மைக்கு, பக்கத்தில் உட்காந்துருக்கிறவாளோட ஃபிசிக்கல் பாடி, இந்த பக்கம் உட்காந்துருக்கிறவளோட ஃபிசிக்கல் பாடி, அதெல்லாம் எப்படி ஆப்ஜெக்ட்ஸோ அந்த மாதிரி தான் இந்த கண்ணாடியும் ஒரு ஆப்ஜெக்ட் கரெக்டாக. இப்போ வந்து அந்த கண்ணாடியும் ஒரு ஆப்ஜெக்டு அப்படின்னு எப்போ நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்? நீங்கள் போட்டுண்டே அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வரவே வராது. ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி கழட்டி வைக்கும்போது அந்த கண்ணாடியையும் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி நாம் ரிமூவ் பண்ணி வைப்போம். மறுபடியும் காத்தால எழுந்த உடனே போட்டுன்ட்டேனா, ஏன்னா சில பேருக்கு போட்டுனாதான், இல்லைனா இப்படி 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 கண்ணாடியே வந்து இப்படி இப்படி தான் தேடுவா. போட்டுண்டாதான் நமக்கு வந்து நாளே ஓடும். போட்டுண்டதுக்கப்புறம் என்ன ஆகிடுறது, கண்ணாடி பிகம்ஸ் பார்ட் ஆஃப் தி பாடி. ஏன்னா ஒரு 30-40 வருஷமாக கண்ணாடி போட்டுருக்கிறவாளுக்கு கண்ணாடின்னு ஒன்று நான் போட்டுருக்கேங்கிறதே வந்து ஞாபகம் இருக்காது. இப்போ அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்னா என்னையும் கண்ணாடியையும் நான் டிஸ்டன்ஸ்படுத்தி பார்த்தாதான் நான் வேற, நான் கண்ணாடியை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதே என்னால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நாம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜடம், அது என்ன பண்ணுறது, அதை தாண்டி இருக்கிற பாக்கி ஜட ஆப்ஜெக்ட்ஸோட ட்ரான்சாக்ஷன் பண்ணின்னு அப்படிங்கிறது இந்த ஞானிக்கு தெரியும். இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸும் ஜடம் தானே, ஆனால் என்ன வித்தியாசம், அதுக்கு வந்து சைத்தன்யத்தை பாரோ பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால இப்போ அது சென்சியன்ட் பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஆனால் அது சைத்தன்யம் கிடையாது, அது நான் இல்லை. அப்போ அது என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் வெளியில் இருக்கிற அதே மாதிரி இருக்கிற ஜடப்பொருளோடு அது ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்குது. குணா குணேஷு வர்த்தந்தே, இங்கே இருக்கிற ஜடம் வெளியில் இருக்கிற ஜடப்பொருளோட எல்லா விதமான ட்ரான்சாக்ஷன்ஸையும் பண்ணிட்டு இருக்குது. இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ்க்கும் மூணு குணம் இருக்குது, வேர்ல்டுக்கும் மூணு குணம் இருக்குது. ஏன்னா எல்லாமே எதுலேருந்து வந்திருக்கு, பிரகிருதி அதுலேருந்து வந்திருக்கு. பிரகிருதிக்கு மூணு குணம் இருந்ததுன்னா அதுலேருந்து வர எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும்
மூன்று குணங்கள் உண்டு. அப்படின்னா அகங்காராவும் வேர்ல்டும் டிரான்சாக்ட் பண்ணுறதை ஒரு நாளைக்கும் ஸ்டாப் பண்ணவே பண்ணாது. இந்த டிரான்சாக்ஷன் எப்பவுமே கண்டினியூ ஆகிண்டே இருக்கும். நீ கண்ணை இப்படி திறந்து வச்சா பார்த்துட்டே தானே இருக்கும் கண்ணு. பட் பார்க்குறோமா இல்லையாங்கிறது மைண்டு பேக் பண்ணுறது, அதெல்லாம் வேறு விஷயம். பட் கண்ணை திறந்து வச்சா நிறைய காட்சிகள் தெரிஞ்சுட்டே தான் இருக்கும். காது வேணும், உனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ சத்தங்கள் ஏதாவது ஒன்று கேட்டுண்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த அகங்காரம் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டுண்டே தான் இருக்கும். அப்போ ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறதுன்னா என்ன அர்த்தம், வேர்ல்டோடு அது டிரான்சாக்ஷன் வச்சுக்கும். எதிர ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கும், இல்லைனா பக்கத்தில் இருக்கிற அந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல அதோடு வந்து பேசும், அதோட ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனை அது பண்ணிட்டு தான் இருக்கும். அப்படி டிரான்சாக்ட் பண்ணும் பொழுது சில சமயம் சுகம் ஏற்படும், பல சமயம் நமக்கு துக்கம் ஏற்படும். அப்போ அப்படி பண்ணும் பொழுது என்ன நினைக்கிறோம், சில இன்டராக்ஷன்ஸ் மட்டும் 100 வாட்டி நடந்தால் நல்லாயிருக்கும்னு தோன்றுறது, சிலதெல்லாம் இனிமேல் வேண்டாண்டா சாமி இனிமேல் எனக்கு அது நடக்கவே கூடாது அப்படின்னும் தோன்றுறது. அப்போ இது எனக்கு நடக்கவே கூடாது, எனக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த அகங்காரத்தினால எஸ்கேப் ஆகிட முடியுமானா, எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் ஆனால் நிறைய பேர் என்ன தப்பாக டிசைட் பண்ணுறானா, இதுலேருந்து நான் ஸ்டாப் பண்ணோம், இது இப்படி இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கு அதனால் எனக்கு இங்கே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு ஹிமாலயாஸ் அந்த மாதிரிலாம் போகிறேன். இங்கே வந்து நம்மளுக்கு வெறும் பில்டிங்காக தெரிஞ்சதுன்னா ஹிமாலயாஸ் போனால் ஸ்னோவாக தெரியும் இல்லைன்னா மரமாக தெரியும், அவ்வளோதான். வேறு ஒரு வித்தியாசமும் அதில் இருக்க போகிறது இல்லை. இந்த அகங்கார அண்ட் வேர்ல்டு டிரான்சாக்ட் பண்ணுறத ஒரு நாளைக்கும் நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ இந்த ஃபேக்டை நாம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளுடைய ஹையர் ஐயை பற்றி தெரிஞ்சுட்டு லோவர் ஐ தான் டிரான்சாக்ட் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். குணா குணேஷு வர்த்தந்தே, அகங்காரா வேர்ல்டோட இன்டராக்ட் பண்ணுறது. இப்போது ஞானியால் எப்படி அகங்காராவை அதோட போக்குலேயே அலோவ் பண்ண முடியறது? ஏன்னா ஞானிக்கு என்ன தெரியும், நான் எதுவுமே பண்ணலை, நான் பண்ணவே இல்லை அப்படின்னு ஞானிக்கு ரொம்ப நல்லா தெரியும். அகங்காரம் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கூட ஞானிக்கு தெரியும் நான் எதுவும் பண்ணலை, கரெக்டு தானே? நான்னா இந்த இடத்துல என்னது, ஆத்மா. அகங்காரா ஐ டிரான்சாக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் போதே ஆத்மா ஐ எந்த ஒரு ஆக்ஷனையும் பண்ணுறது இல்லை. அந்த டிஸ்டிங்ஷன் ஞானிக்கு ரொம்ப நல்லா தெரியும். எப்படி இதை புரிஞ்சுக்கலாம், இப்போ வந்து தூங்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், தூங்க போன உடனே கனவு வரும் இல்லை, அந்த கனவு யார் கிரியேட் பண்ணுறா, கனவை யார் தூங்க போகிறாளோ அந்த வேக்கர் தான் கனவை கிரியேட் பண்ணுறான், கரெக்டா? இப்போ கனவில் நீங்கள் வந்து இப்படி நடந்து போயிட்டே இருக்க, சரியா? அப்போ ஜோன்னு மழை பெய்யுது, கனவில் நீங்கள் மழையில் நனையிற, அந்த கனவில் வர மழை அந்த படுத்துன்னு தூங்கின்னு இருக்கானே அவனை நனைக்குமா? கனவில் வர மழை ஒரு நாளைக்கும் கனவு கண்டுருக்கானே அவனை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. அப்போ அந்த இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க, அந்த கனவு காண்றான்ல அவன் ஹையர் ஆகி அந்த கனவில் ஒருத்தன் வரான்ல, நம்மளே தானே கனவுலையும் வரும், அது லோவர் ஐ அப்படின்னு சொன்னால் அந்த லோவர் ஐக்கு நடக்கிற எந்த ஒரு விஷயமும் ஹையர் ஐயை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது, கரெக்டா? இப்போ வந்து படம் பார்க்குறோம், அந்த படத்தில் வந்து ஃபைட் சீன் வருது, அப்புறம் நெருப்பு வருது, மழை வருது, எல்லாம் வருது. அந்த படத்தில் நடக்கிற ஏதாவது ஒரு சீனை ஸ்க்ரீனை அஃபெக்ட் பண்ணுமா?
ஸ்க்ரீன் இல்லாமல் படம் இருக்குமா? ஸ்க்ரீன் இல்லாமல் படம் கிடையாது. ஆனால் படத்தில் வர எந்த ஒரு விஷயமும் ஸ்க்ரீனை அஃபெக்ட் பண்ணாது. தூங்க போகிறவன் இல்லாமல் கனவு வருமா? வராது. ஆனால் கனவில் வர எந்த ஒரு விஷயமும் தூங்கின் இருக்கிறவனை அஃபெக்ட் பண்ணாது, கனவு காண்பவனை அஃபெக்ட் பண்ணாது. அப்போ இந்த தூங்குறவனை ஹையரைன்னு வச்சுக்கோங்க, அந்த கனவில் வரவனை வந்து லோவரைன்னு வச்சுக்கோங்க. எப்படி இதை அஃபெக்ட் பண்ணாதோ அந்த மாதிரி ஞானிக்கு என்ன தெரியும், இந்த பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து லோவரை, என்னுடைய ஹையர் ஐ அப்படிங்கிறது ஆத்மா. இப்போ இந்த சரீரம் மனசுக்கு எது ஒன்று நடந்தாலும் அது ஆத்மாவாகிய என்ன அஃபெக்டு பண்ணவே பண்ணாது அப்படின்னு ஞானிக்கு நன்னா தெரியும். தெரிஞ்சதுனால அவர் எப்படி இருப்பார், இதி மத்வா, ஹேவிங் நோன், அதை தெரிஞ்சு கொண்டதுனால ந சஜ்ஜதே, ஞானி வந்து எதுலேயும் போய் மாட்டிக்க மாட்டார். டிட்டாச்சடாக ஞானியால் இருக்க முடியும். இப்போ ஞானி என்ன ஆக்சுவலாக பண்ணுறார் அப்படின்னா, அந்த லோவர் ஐ இருக்கு இல்லையா, அகங்கார ஐ இருக்குல்ல, அதை ஞானியால் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பார்க்க முடியறது. எப்படி அந்த கண்ணாடி அப்படிங்கிறதும் ஒரு ஆப்ஜெக்ட் தான் அப்படின்னு நம்மளால் வந்து அதை ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்க முடியறதோ, அந்த மாதிரி ஞானி என்டையர் பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸை ஒரு ஆப்ஜெக்டாக இப்போது பார்ப்பார். அப்போ என்ன சொல்வார், இந்த உடம்புக்கு டெத்து நடக்கிறது, இந்த உடம்புக்கு ஏதோ வியாதி வருது, எனக்கு எதுவும் ஆகாது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எத்தனையோ சரீரங்கள் ஒரு நாளைக்கு பிறக்கிறது, எத்தனையோ சரீரங்கள் ஒரு நாளைக்கு இறக்கிறது. இப்போ இந்த ஆபிச்சுவரி காலம்லாம் டெய்லி நாம் பார்ப்போம்ல, எதுக்கு பார்க்குறோம், நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது போயிட்டாளா அப்படின்னு பார்ப்போம். இப்போ சப்போஸ் வந்து இப்படி பார்க்கும்பொழுது ரெகுலராக நமக்கு தெரிஞ்சவாளே போயின்ட்டு இருப்பாள, இருக்காது, சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒரு நாலஞ்சு பேர் வரும், அதெல்லாம் பார்த்தா என்ன நம்ம நினச்சிப்போம். இந்த கீதா கோட்டெல்லாம் அப்போ கொடுப்போம் நம்ம, ஜாதஸ்ய ஹித்ருவோ மிருத்யுஹோ த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச அப்படின்னு என்ன அர்த்தம், யார் ஒருத்தர் வந்து பிறந்திருக்காளோ அவ கட்டாயம் ஒரு நாள் இறந்து போவா. இதெல்லாம் அந்த தத்துவங்கள்லாம் வந்து நம்மளால் வந்து டெஃபினட்டாக வந்து சொல்ல முடியும். அப்போ அந்த லா ஆஃப் கிரியேஷன் இருக்குல்ல, ஆமாம் பிறந்தால் ஒரு நாளைக்கு செத்து தான் போகணும் அப்படின்னு அந்த லா ஆஃப் கிரியேஷனை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். எப்போ அக்செப்ட் பண்ண முடியாது, என்னோட சரீரத்துக்கு ஒன்று ஏதாவது ஒன்று வரட்டும், அப்போ பகவானையே கிழிச்சு தொங்க விட்டுடுவோம், எப்படி வந்து இந்த மாதிரி நீ எனக்கு பண்ணலாம். அப்போ எய்தர் என்னுடைய சரீரம் ஆர் என்னுடைய வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அவளுடைய சரீரத்துக்கு ஏதாவது ஒன்று வந்தது அப்படின்னு சொன்னால் அதை என்னால் ஆப்ஜெக்டிவாக பார்க்க முடியலை. வேதாந்தம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கறது அப்படின்னா, உள்ளதை உள்ளபடி பார்க்கறதுக்கு அழகாக சொல்லி கொடுக்குறது. எப்படி சொல்லி கொடுக்குறது, இந்த பாடியும் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், நீ அந்த ஆப்ஜெக்ட் இல்லை, நீ சப்ஜெக்ட், நீ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற சப்ஜெக்ட், நீ ஆத்மா. அப்போ இந்த சரீரத்தை இந்த டெஸ்க்கு மைக்கு சேரு அதெல்லாம் எப்படி உன்னிலேருந்து வேறாக பார்க்குறையோ அந்த மாதிரி இந்த சரீரம் மனசு புத்தி சென்ஸ் ஆர்கன்ஸ் அது எல்லாத்தையும் உன்னிலிருந்து வேறாக பாரு, ஏன்னா அது நீனு இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. அப்போ தான் நம்மளால் அந்த யூனிவர்சல் லாவை உண்மையாகவே யூனிவர்சலாக அக்செப்ட் பண்ண முடியும். இல்லைனா என்ன பண்ணிவிடுவோம், இப்போ சப்போஸ் வந்து டெத்துன்னு மட்டும் ஒன்று இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், நம்ம இந்த சரீரத்துக்கே இடம் இருந்திருக்காது பிறக்கிறதுக்கு, இல்லை நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸே வாழ்ந்துட்டே இருந்தானா நம்மளாம், அப்புறம் எப்போ வந்து நம்ம பிறந்து அப்புறம் வந்து இந்த கீதாலாம் படித்து இந்த ஞானம்லாம் எப்போ அடையிறது, அதனால் இந்த டெத் எல்லாம் வந்து கரெக்டாக தான் பகவான் வந்து எல்லாத்தையும் வச்சுருக்கார். நம்ம இந்த விஷயம்லாம் தெரியாததுனால என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா, டூ செட்ஸ் ஆஃப் லா எப்போவுமே, ஒன்று மற்றவாளுக்கு ஒன்று எனக்கு.
மற்றவாளுக்குன்ற போது கரெக்டாக அந்த லாவை அப்ளை பண்ணி கரெக்டு தான் சொல்லிடுவோம். நமக்குன்னு வரும்போது அதில் ஏதாவது சட்டத்தில் ஏதாவது ஓட்டை இருக்கிறதா இவர் ஆனர் அப்படின்னு பார்த்து அதை ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நாம் ட்ரை பண்ணுறோம். ஆனால் பகவானுடைய லாவை அக்செப்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லைன்னு அர்த்தம். யா இப்போ நம்மளுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கோ இல்லை நமக்கோ ஏதோ ஒன்று வருது, கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக வந்து இதை ரெசிஸ்ட் பண்ணோன்னா என்ன பண்ணுறோம், பகவானுடைய லாவை அக்செப்ட் பண்ணலைன்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்கிறோன்னா, மேலே தூக்கி போட்டால் கீழே விழக்கூடாதுன்னு சொன்னால் எவ்வளோ முட்டாள்தனமோ அந்த மாதிரி என்னுடைய சரீரத்துக்கு மட்டும் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்கிறது, ஆர் என்னோடய ரிலேட்டிவ்ஸோட சரீரத்துக்கு மட்டும் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து தூக்கி போட்டால் விழக்கூடாது கரெக்டாது, மேலே தூக்கி போட்டால் என்ன ஆகும், விழும். அது வந்து நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. அது மாதிரி சரீரம் அப்படின்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தே தீரும். மனசு அப்படின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அது சுக துக்கங்களை அனுபவிச்சே ஆகணும், அது வந்து நேச்சுரல். ஸோ ஞானிக்கு குணா குணேஷு வர்த்தந்தே அப்படிங்கிற அறிவு இருக்கிறதுனால அவர் எதுக்குமே அஃபெக்ட் ஆகிறது இல்லை. இதி மத்வா ந சஜ்ஜதே, அவர் அஃபெக்ட் ஆகிறது இல்லை. அடுத்த ஸ்லோகா, ஸ்லோகா நம்பர் 29, பேஜ் நம்பர் 68-69. பிரகிருதே குணசம் மூடாஹ சஜ்ஜந்தே குணகர்மசு தான கிருத்ஸ்ன விதோ மந்தான் கிருத்ஸ்ன வின்ன விசாலயேத். இங்கே வந்து மறுபடியும் கிருஷ்ணர் இப்போ யார்கிட்ட வந்துட்டார்னா அஜ்ஞானி கிட்ட வந்துட்டார். இப்போ அந்த 27வது ஸ்லோகத்தில் சொன்ன ஐடியாவை அகெய்ன் இங்கே ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ஒரு அஜ்ஞானிக்கு வந்து ஞானி மாதிரி ஆப்ஜெக்டிவிட்டி இருக்காது. அதாவது நான் வேறு, இந்த சரீரம் வேறு, நான் வேறு, மைண்டு வேறு, நான் வேறு, சென்ஸ் ஆர்கன்ஸ் வேறு அப்படிங்கிற ஆப்ஜெக்டிவிட்டி வந்து அஜ்ஞானிக்கு இருக்காது. ஸோ பிரகிருத்தே குணசம் மூடாகா, பிரகிருதி குணா அப்படின்னா அகங்காரா அப்படின்னு அர்த்தம். பிரகிருத்திலேருந்து வந்த ப்ராடக்ட், பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ், அது வந்து தெரியாததுனால சம்மூடாகனா இந்த இடத்துல அஜ்ஞானி அப்படின்னு அர்த்தம். அதனால் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கான். ஆப்ஜெக்டிவிட்டி இல்லாததுனால முன்னாடி சொன்ன மாதிரி டூ செட்ஸ் ஆஃப் ரூல்ஸை அவனே ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டுருக்கான். ஒன்று அவனுக்கு, இன்னொன்று மற்றவாளுக்கு. அப்போ இந்த டெல்யூஷனால் குணகர்மசு சஜ்ஜந்தே, குணா அப்படின்னா அகெயின் இந்த இடத்துல அகங்காரா, பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ். குண கர்மசு அப்படின்னா அகங்காரா அண்ட் அகங்காராஸ் ஆக்ஷன்ஸ், கர்மானா அகங்காரா பண்ணுற ஆக்ஷன், அதனுடைய ஆக்ஷன். அதில் என்ன ஆயிடுறான், இவன் மூழ்கி போயிருக்கான். அவனால் வந்து இப்போது அவன் என்ன பண்ணின்றிருக்கான்னு கூட யோசிக்க முடியாத அளவுக்கு ஆக்டிவிட்டீஸில் அவன் வந்து மூழ்கி போயிருக்கான். அவனுக்கு யோசிக்கக்கூட டைம் இருக்கிறது இல்லை. அதாவது நான் கர்த்தாவா, நான் போக்தாவா, இல்லை நான் வேறு யாராவதா அப்படிங்கிறதுலாம் கூட அவனுக்கு திங்க் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லை. ஏன்னா அகங்காரம் என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்னா அவனை ரொம்ப ரொம்ப இப்போது பிஸியாக வச்சுட்டுருக்கு. லைஃபே வந்து பிஸி லைஃப் அவனுக்கு. அதான் பாலஸ்தாவது கிரீட்டா சக்தா தருணஸ்தாவது தருணீ சக்தா விருத்தஸ்தாவது சிந்தா சக்தா. குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், விளையாடிகிட்டே இருப்போம். ஏன்னா விளையாடுறதுக்கு தான் அந்த குழந்தை பருவம். அப்புறம் தருணஸ்தாவது தருணி சக்தகானா யூத்தில் என்ன பண்ணுவோம், இப்போ பாரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அழகாக இருக்கேனா அழகாக இருக்கேனா எல்லோரும் என்ன அழகாக இருக்கேன்னு சொல்லுவாளா அப்படின்ற அந்த தாட்லேயே அந்த யூத்தும் வந்து போய்ட்டுருது. அப்புறம் வயசாச்சுன்னா விருத்தஸ்தாவது சிந்தா சக்தா, சிந்தானா கவலைப்படுறது, கவலைப்பட்டுட்டே இருந்து அந்த வயசான காலத்தையும் நாம் போக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பரமே பிரம்மணி கோபின சக்தா, யாருக்குமே டைம் இல்லை. நான் வந்து ஆக்சுவலாக நான் யூத்தா
நான் சைல்டா, இல்லை நான் வந்து வயோதிகனா, நான் யார் அப்படின்னு யோசிக்கிறதுக்கெல்லாம் யாருக்கும் டைமே இல்லை. ஸோ அதனால தான் வந்து கிளாஸுக்கு வரதுக்கெல்லாம் கூட என்ன சொல்கிறோம், நம்ம நமக்கு அந்த நேரத்தில் எந்த வேலையும் இல்லைன்னா, எனக்கு வேலை இல்லாத நேரத்தில் கிளாஸ் டைம் கோஇன்சைட் ஆச்சுன்னா என்னால் வந்து கிளாஸை அட்டன் பண்ண முடியும். ஸோ என்ன டிசைட் பண்ணிடுறோம், 60 வயசுக்கு மேலே கீதா படித்தா போகும். அப்படி தானே நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கே. குணகர்மசு சர்ஜந்தே, அகங்காராலேயே மூழ்கி போய் இருக்கான். இப்போ கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்திருக்கோம் நாம் எல்லாருமே, வெரி வெரி பிஸி, அகங்காராலேயே வந்து ரொம்ப ரொம்ப மூழ்கி போய் இருந்தோம். அப்போ ஒரு அஞ்ஞானிக்கு ஞானியால் இப்போது என்ன அட்வைஸ் கொடுக்க முடியும், இப்போ யார் வந்து என்ன அட்வைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். இப்போ அந்த பர்சன் கிட்ட போய் நீ எல்லா கர்மாவையும் விட்டுடு அப்படின்னு சொன்னால் அவனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஒத்துக்கவே முடியாது. இப்போ வந்து நமக்கு தெரியும் கர்மா, கர்ம பலம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், இதிலேயே சுத்தின் இருந்து தான் ஏதோ ஒரு புண்ணியம் ஒர்க் அவுட் ஆகி இந்த விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். ஆனால் ஒரு அஜ்ஞானிக்கு, இதெல்லாம் தெரியாத ஒரு பர்சனுக்கு கர்மா வெரி வெரி இம்பார்ட்டண்ட், கர்ம பலமும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ அவங்கிட்ட போய் நீ வந்து இதெல்லாம் பண்ணாதே அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க முடியாது. அப்போ சொன்ன மாதிரி அந்த வாழைப்பழம் தோல் தான், அந்த தோல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டில், எவ்வளோ காலத்துக்கு வா முதிர்ச்சியாக அந்த பழம் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்கின்னு வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ அந்த பர்சனுக்கு அந்த இன்டர்னல் மெச்சூரிட்டி வர வரைக்கும் கண்டிப்பாக அந்த பர்சன் எல்லா விதமான கர்மாலையும் வந்து ஈடுபட்டு தான் ஆகணும். ஒன்ஸ் அந்த மெச்சூரிட்டி வந்துடுது அப்படின்னா நேச்சுரலாகவே வந்து ஸ்கின்னு வந்து அப்படியே பீல் ஆஃப் ஆகிடும். அது மாதிரி என்னுடைய ஃபேமிலி, என் பொசஷன் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஆக்சுவலாக என்னது அப்படின்னா ஸ்கின். அது இருக்கணும், எவ்வளோ காலத்துக்கு இருக்கணும், அஃப்கோர்ஸ் ஆசிரம தர்மத்தை பொறுத்து அந்த ஸ்கின்னு வந்து எவ்வளோ காலத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணப்படுறது. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கிரகஸ்த ஆசிரமமே எதுக்காக வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஸ்கின் மாதிரி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கிரகஸ்த ஆசிரமம். அப்போ நமக்கு மெச்சூரிட்டி வரத்துக்காகவே இந்த செட்டப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மெச்சூரிட்டி வந்துடுத்துனா நேச்சுரலாக நாம் அதிலேருந்து வெளியில் வரணும். ஃபிசிக்கலாக வெளியில் வரணும்னு அவசியம் இல்லை, ஆனால் மென்டலாக டெஃபினட்டாக நாம் டிட்டாச் ஆகணும். இப்போ கிரகஸ்தாசிரமமே எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, எதை டெவலப் பண்ணுறதுக்காக அப்படின்னா, சாஸ்திரம் சொல்கிறது வைராக்கியத்தை டெவலப் பண்ணுறதுக்காகவே உனக்கு கிரகஸ்தாசிரமம் கொடுக்கப்பட்டிருக்கு. வைராக்கியம்னா என்னது, டிஸ்பேஷன், அது வந்து டிரான்ஸ்லேஷன். அப்படின்னா என்னது, ப்ரையாரிட்டியை ஷிஃப்ட் பண்ணுறதுக்காகவே கிரகஸ்தாசிரமம் கொடுக்கப்பட்டிருக்கு. எது வந்து ஃபைனைட்டு எது இன்ஃபைனைட் அப்படிங்கிற அறிவு நமக்கு வந்ததுக்கப்புறம், ஃபைனைட் விஷயத்துலையே நான் இவ்வளோ நாள் சுற்றின்ருக்கேனே, இவ்வளோ நாள் இல்லை இவ்வளோ ஜென்மமாக நான் வந்து சுற்றின்ருக்கேனே, அதிலேருந்து என்னுடைய ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்ல, இனிமேல் இதுக்கு தான் நான் ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறேன் டிசைட் பண்ணுறேன் இல்லையா, அதுக்கு பேர் வைராக்கியம். அப்போ அந்த வைராக்கியத்தை வளர்க்கறதுக்காகவே நம்மளுக்கு கிரகஸ்தாசிரமம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகேனைக அமிர்தத்வ மானசுகு. இப்போ மென்டலாக நமக்கு இந்த டிட்டாச்மெண்ட் டெஃபினட்டாக வரணும். அது வர வரைக்கும் என்ன பண்ணணும், கர்மயோகம் பண்ணணும் அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். இப்போ மெச்சூரிட்டி வரத்துக்கான அறிகுறி என்ன, சாதன சதுஷ்டய சம்பத்தி எனக்கு இருக்குது அப்படின்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கலாம், அது அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் கிருஷ்ணர், மந்தான்
கிருஷ்ண வித்து ந விசாலயேத். கிருஷ்ண வித் அப்படின்னு சொன்னால் ஞானின்னு அர்த்தம், கிருஷ்ணனா டோட்டல் அர்த்தம், கிருஷ்ண வித்னா யாருக்கு டோட்டல் நாலெட்ஜ் இருக்கோ. டோட்டல் நாலெட்ஜ்னால் இந்த இடத்துல என்ன அர்த்தம், யாருக்கு அகங்காராய் பற்றியும் தெரியுமோ அண்ட் ஆத்மா ஆய் பற்றியும் யாருக்கு தெரியுமோ. அவளை தான் வந்து கிருஷ்ண வித்து அப்படின்னு சொல்கிறோம், ஞானி. இதே அக்ஞானிக்கு என்ன பேர் கொடுக்குறார், மந்தாகா. யாருக்கு பார்ஷியல் நாலெட்ஜ் இருக்கோ. அவள் எப்படி ஆ கிருஷ்ண வித்து மந்தா. ஞானி வந்து கிருஷ்ண வித்துனா, அக்ஞானி வந்து ஆ கிருஷ்ண வித்து மந்தா. மந்தானா ஃபூல், அறவேக்காடுன்னு சொல்லுவோம்ல, அப்படி வச்சுக்கலாம். அவளுக்கு என்ன தெரியும், எந்த ஐ தெரியும் அவளுக்கு, அகங்கார ஐ பற்றி தான் அவளுக்கு தெரியும். அவளுக்கு வந்து அந்த ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்து அந்த ஐ பற்றி அவளுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா அந்த ஐ பற்றி, யார் அது ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்து? எங்கே படிச்சிருக்கோம் நம்ம அதை, செகண்ட் சாப்டரில் படிச்சிருக்கோம், ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்து நாயம் பூத்வா பவிதா வான பூயா அஜோ நித்யசாஸ்வதோயம் புராணா ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அட்லீஸ்ட் அந்த ஸ்லோகத்தையாவது ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். எத்தனாவது ஸ்லோகம் செகண்ட் சாப்டரில், 20வது ஸ்லோகம். இப்போ இந்த அஜ்ஞானிக்கு அந்த ந ஜாயத்தை பற்றி தெரியாது, ஆத்மா ஐயை பற்றி அஜ்ஞானிக்கு தெரியாது. அதனால இப்போ என்ன சொல்கிறார், ஞானி அஜ்ஞானியை ந விசாலயேத், கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதாவது சந்நியாசத்தை போய் அவன்கிட்ட எம்ஃபசிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். அதனால்தான் சந்நியாசமாக வந்து ரொம்ப பப்ளிக்காக, நீ சந்நியாசம் எடுத்துக்கோன்னு யாருமே வந்து பப்ளிக்காக சொல்லவே மாட்டான். என்ன ரூல் அப்படின்னா, இப்போ சந்யாசம் எடுத்துக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருந்தால் கூட போய் ஒரு குரு கிட்ட போய் கேட்கணும், யாரோ கிட்ட போய் கேட்கக்கூடாது. அந்த அவளுடைய குரு கிட்ட போய் கேட்டால் தான் அந்த குருவுக்கு தெரியும் தன்னோட சிஷியனோட லட்சணங்கள்லாம். யாருக்கு தெரியும்னா, குருவுக்கு தெரியும் இல்லையா. அப்போ அவர் வந்து அட்வைஸ் பண்ணுவார், எடுத்துக்கலாம் இல்லை எடுத்துக்க கூடாது, நீ வந்து டெஃபினட்டாக கிரகஸ்தாசிரமத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாள். அதனால் அக்ஞானிக்கிட்ட போய் சந்யாசம் பற்றி ரொம்ப பேசக்கூடாது, ஏன்னா மித்யாச்சாரஸ உச்சியத்தே நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வந்து நேச்சுரலாக வரணும். எப்படி அந்த பலூன் மேலே நமக்கு நேச்சுரலாக இப்போ வந்து ஒரு டிட்டாச்மெண்ட் வந்திருக்கோ, பலூன் அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அந்த மாதிரி நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய பொசஷன், இந்த பாடி, மைண்ட், சென்ஸ் காம்ப்ளெக்ஸ், இது மேலே நேச்சுரலாக நமக்கு டிட்டாச்மெண்ட் ஏற்படணும். அது நேச்சுரலாக நடந்தால் தான் நல்லது. அப்போ அந்த பர்சனுக்கு இப்போது இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாத காரணத்தினால ஞானி வந்து அஜ்ஞானியை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அவனுக்கு வந்து தெரிஞ்சது ஒரே ஒரு ஐ பற்றி தான் அவனுக்கு தெரியும், அவன் இன்னும் ஆத்மா ஐக்கு வரவே இல்லை, அதனால் அவனை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம், ஸ்லோகா நம்பர் 30. மயி சர்வாணி கர்மாணி சந்யஸ்யாத்மசேதஸா நிராஷீர்நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வர. இப்போ வந்து இந்த ஸ்லோகத்தில் திருப்பியும் கிருஷ்ணர் வந்து கர்மயோகம் டாப்புக்குக்கே வரார். இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஞானி அஜ்ஞானி பிரித்து நாம் பார்த்தோம், அவா பண்ணுற ஆக்ஷன் எப்படி, இவா பண்ணுற ஆக்ஷன் எப்படி, இவாளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங், அஜ்ஞானுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கிருஷ்ணர் இப்போ மறுபடியும் வந்து கர்மயோகம் டாப்பிக்குக்கு நம்மளை கூட்டிகிட்டு வரார். ஸோ என்டையர் கர்மயோகத்தை ஒரே ஒரு ஸ்லோகத்தில் இங்கே கொடுத்துடுறார். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகா, ஆஃபன் கோட்டட் ஸ்லோகா.
சரி, கர்மயோகம் ஞானிக்கா அஜ்ஞானிக்கா? கர்மயோகம் வந்து அஜ்ஞானி தான் பண்ணணும். கரெக்ட். அர்ஜுனன் ஞானியா அஜ்ஞானியா? கரெக்டா? அது மட்டும் அப்படியே. அப்போ அர்ஜுனன் அஜ்ஞானிங்கிற காரணத்தினால மறுபடியும் கிருஷ்ணர் வந்து இந்த கர்மயோகம் டாப்பிக்கை அவன்கிட்ட வந்து எடுத்து சொல்கிறார். ஏன்னா டியூட்டியை அவன் இப்போ பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ அந்த கர்மயோகத்தை இங்கே அஞ்சு விதமான டிசிப்ளினாக பிரித்து கிருஷ்ணர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இப்போ ஒரு கர்மயோகி அப்படிங்கிறவர் ஃபைவ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் கூட சொல்லணும். ஸோ என்னது அப்படின்னா, இப்போ நம்ம வார்த்தைகளெல்லாம் வந்து நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலான்னா, அத்யாத்ம சேதசா, ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிற லாஸ்ட் வேர்ட் அத்யாத்ம சேதசா அப்படின்னு சொன்னால் விவேக புத்தி அப்படின்னு அர்த்தம். ஒரு கர்மயோகிக்கு இருக்க வேண்டிய முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா, விவேகம், பகுத்து அறிதல். என்ன அறிவு இருக்கணும்? என் வாழ்க்கையுடைய பிரைமரி கோல் நித்திய வஸ்து, என்னுடைய வாழ்க்கையுடைய பிரைமரி கோல் மோக்ஷம் அப்படின்னு அந்த பகுத்தறிவு இருக்கணும். ஏன்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த லைஃபே, இந்த மனுஷ்ய ஜென்மா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கே, அதுவே எப்போ மீனிங்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னா, மோக்ஷம் அடைஞ்சால் மட்டுமே அது மீனிங்ஃபுல்லாக ஆகும். மோக்ஷம்தான் பிரைமரி கோல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஆத்மானம் விதித்வா அஸ்மத் லோகாத் பிரைதி சக பிராமணஹா. யார் பிராமணன் அப்படின்னு கேட்டால், யார் வந்து தன்னுடைய லைஃபுடைய கோல் மோக்ஷம்னு தெரிஞ்சு அதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை வந்து செலவிடுறானோ அவனே பிராமணன். இப்போ செல்ஃப் நாலேஜுக்காக யார் ஸ்பெண்டு பண்ணுறாளோ அவள் எல்லாருமே வந்து பிராமணா அப்படின்னு பிருகதாரண்யக்க உபனிஷத் வந்து சொல்கிறது. அப்படி யார் பண்ணலையோ அவளுக்கு என்ன பேர்? கிருபணஹா அப்படின்னு பேர். செல்ஃப் நாலேஜுக்காக நான் என் லைஃப்பை டெடிக்கேட் பண்ணினா எனக்கு பேர் பிராமணா. அந்த மாதிரி இல்லாமல் பாக்கி பேர் நிறைய பேர் இருக்கால்ல, அவளுக்கு பேர் கிருபணஹா அப்படின்னு பேர். இப்போ நம்ம லைஃப் எப்போ அர்த்தமுள்ளதாக ஆகிறது அப்படின்னா, மோக்ஷத்துக்காக நாம் அதை பயன்படுத்தினால் மட்டுமே அது மீனிங்ஃபுல்லாக ஆகிறது. அப்போ தர்ம அர்த்த காமெல்லாம் டோட்டலாக விட்டுடணுமானா? டோட்டலாலாம் யாரும் விட சொல்லலை, ஆனால் அதை செகண்டரியாக வச்சுக்கணும். இப்போ இந்த தர்மெல்லாம் இருந்தால் தான் கிளாஸுக்கே வர முடியும். புண்ணியம் இருந்தால் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு காதுலேயே விழும். அஃப்கோர்ஸ் அர்த்தாவும் வேணும், அப்போ தான் கேம்புக்கெல்லாம் நம்மளால் வர முடியும் இல்லையா. அப்போ அதுவும் வேணும், ஆனால் அது செகண்டரி. ஸோ அத்யாத்ம சேத்தசகான கோல் வந்து கிளியராக இருக்கணும். மோக்ஷம்தான் என்னுடைய பிரைமரி கோல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது வந்து சந்நியஸ்ய மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய. ஜென்ரலாக வந்து சந்நியஸ்ய அப்படின்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். சந்யாசம் அப்படின்னு சொன்னாலே ட்ராப்பிங், ரினன்சியேஷன், எல்லாத்தையும் துறக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணிப்போம் இல்லையா. ஆனால் இந்த இடத்துல அந்த மீனிங் கிடையாது. இங்கே என்னது அப்படின்னா, டெடிகேட் பண்ணுறதுன்னு அர்த்தம், அர்ப்பணம் பண்ணுறது. இப்போ யாருக்கு அர்ப்பணம் பண்ணணும்? மயி அப்படின்றார் கிருஷ்ணர். சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய, மயினா என்கிட்ட அப்படின்னு அர்த்தம். அப்போ கிருஷ்ணர் என்கிட்ட அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போது யாருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், பகவானுக்கு அதை நாம் அர்ப்பணம் பண்ணணும். அதுதான் நாம் வந்து கர்மயோகம்னு சொல்கிறோம் இல்லையா. ஆட்டிடியூட் போர்ஷனில் ஈஸ்வர அர்ப்பணம் அப்படின்னு ஆல்ரெடி நாம் வந்து பார்த்தோம். ஈஸ்வர அர்ப்பண புத்தி அப்படின்னா, நம்ம பண்ணுற எல்லா ஆக்ஷன்ஸையும் இப்போது யக்ஞாவாக கன்வெர்ட் பண்ணணும், வர்ஷிப்பாக கன்வெர்ட் பண்ணணும். எத் யத் கரோமி தத்த தகிலம் சம்போ தவ ஆராதனம். நான் என்ன ஆக்ஷன் பண்ணாலும் அது எல்லாமே உன்னை பூஜிக்கிற மாதிரியான ஆக்ஷன்ஸ் தான். சாப்பிட்றது கூட பூஜா தான். ஏன்னா வயத்தில் யார் இருக்கா, யார் இருக்கா, டைம் ஆகிடுது.
வைஸ்வானர அக்னி. சி, பாக்கி பேருக்கு வேணா, அதாவது பாக்கி நிறைய ரிலீஜியன்ஸ்லாம் இருக்குல்ல, அவளுக்கெலாம் வேணால் ஒன் காட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு ஒன்லி காட், மெனி காட்ஸ் இல்லை, ஒன்லி காட். என்ன எழுதி வச்சுருக்க வெளியில், ஆல் தட் இஸ் ஹியர் இஸ் ஈஸ்வரா, இருக்கிறது எல்லாம் ஈஸ்வரா. அப்போ நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணாலும் யார்கிட்ட போகும், அது ஈஸ்வரா கிட்ட தான் அது போகும். அதனுடைய ரிசல்ட்டு ஈஸ்வரா கிட்டே இருந்து பிரசாதமாக தான் நமக்கு வரும். ஸோ ஈஸ்வர ஆராதனாவா பண்ணு. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் வந்து ஈஸ்வர அர்ப்பண புத்தி. அப்படின்னா ஒர்க்கையே இப்போ என்னவா மாற்றணும், நம்ம வர்ஷிப்பாக மாற்றணும். என்ன ஒர்க் பண்ணாலும் அதை வர்ஷிப்பாக மாற்றணும். இப்போ பகவானை வந்து நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக என்கிட்ட எவ்வளோ பெஸ்ட்டாக என்னால் பண்ண முடியுமோ அதை தான் நான் பகவானுக்கு ஆஃபர் பண்ணுவேன் இல்லையா. இப்போ நான் பண்ணுற எல்லா ஆக்ஷன்ஸையும் இப்போ வர்ஷிப்பாக மாற்றணும், ஹோல் ஹார்ட்டடாக பண்ணணும். மூணாவது வந்து நிராஷிகி. நிராஷிகி அப்படின்னு சொன்னால், யார் வந்து தன்னுடைய ரிசல்ட்டை பற்றி கவலையே படலையோ. ஆஷா அப்படின்னா கன்சர்ன் அர்த்தம், நிராஷி அப்படின்னு சொன்னால் கன்சர்ன் இல்லாதவா. எதை பற்றின கன்சர்ன் இல்லாதவா, தான் பண்ணின ஆக்ஷனுக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிற அங்கலாய்ப்பெல்லாம் இல்லாத ஒரு பர்சன். அப்போனா நான் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணணுன்னா பிளானே பண்ணாமல் எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் என்னால் வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷனை பண்ண முடியுமா? இப்போ நான் எது பண்ணணுன்னாலும், இப்போ ஒரு இடத்துக்கே போனோம் அப்படின்னா கூட அந்த டெஸ்டினேஷன் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியணும்ல. அது இல்லாமல் நான் எப்படி வந்து என்னுடைய ஆக்ஷனையே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்? இப்போ நீங்கள் ஓலாவில் புக் பண்ணேன்னா அது என்ன கேட்கும், ஃப்ரம் டூ, டூ வந்து எங்கேயோ அப்படிலாம் கொடுக்க முடியாது இல்லை. இப்போ உங்கள் வீடுனா நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போய், இல்லைனா கரண்ட் லொக்கேஷன் அப்படின்னு அதை வந்து போடலாம். இல்லைனா எங்கே போகிற அப்படின்னா எங்கேயோலாம் போட முடியாது, ஏதோ ஒரு டெஸ்டினேஷன் நாம் வந்து கொடுத்து தான் ஆகணும். அப்போது ஒவ்வொரு மொமெண்ட்டுமே நாம் என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கோம், ஏதோ ஒன்று அடையணும் இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும், இதுதான் பண்ணுறோம். அப்போனா கண்டிப்பாக வந்து அந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயமாக தான் இருக்கும். இப்போ இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ என்ன ரிசல்ட் வரணுங்கிறத பிளான் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லைன்னு சொல்கிறேன். பிளானிங்கை நான் கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்லை, ஆனால் பிளான் கூட சேர்த்து நீ இன்னொரு ஒரு விஷயமும் பண்ணுறியே, என்ன பண்ணுறோம், கவலைப்படுறியே, அதை பண்ணாதே அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பிளான் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எப்படி இந்த வேலையெல்லாம் பண்ணுறது அப்படிலாம் நம்ம வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் போட்டு அந்த ஆக்ஷன் எல்லாம் பண்ணி பண்ணுறோம். பிளான் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிடணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பகவான்கிட்ட விட்டுடணும். பிளான் பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயம், கவலைப்படுறது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பிளானிங் வேறு, வரியிங் வேறு. ஏன்னா பிளானிங் இருக்குல்ல, அது வந்து ஒரு டெலிபரேட் ஆக்ஷன், நான் டிசைட் பண்ணுறேன் ஒரு பர்டிகுலர் டைமில் உட்காந்துட்டு இன்றைக்கி நான் இந்த வேலையெல்லாம் பண்ணணும், இன்றைக்கி நான் இந்த வேலை பண்ணேன்னா அதனோட தொடர்ச்சியாக ரெண்டு நாள் கழித்து இன்னொரு ஆக்ஷனை நான் பண்ணணும். இப்படி எல்லாம் நான் உட்காந்து டெலிபரேட்டாக வில்ஃபுல்லாக நான் வந்து ஒரு பிளான் அப்படிங்கிறத போடுறேன். இப்போ வந்து அந்த பிளானையே பண்ணலாமா வேண்டாமான்னு கூட நான் பிளான் பண்ணலாம் இல்லையா, பிளான் பண்ணலாம், பிளான் பண்ணாமலும் இருக்கலாம். ஆனால் இதை கவலைப்படுறது இருக்கே, அதை வந்து இன்றைக்கு கார்த்தால் சப்போஸ் 5:30 நான் எழுந்துட்டேன்னா 5:40 நான் யூஎஸில் இருக்கிற என்னுடைய பொண்ணை பற்றி கவலைப்படுவேன். அப்புறம் ஒரு 6:05 அவ்வளோ நேரம் தான் என்னால் டைம் ஒதுக்க முடியும், ஃபஸ்ட்டு பொண்ணுல அவ்வளோதான் டைம்.
அப்புறம் 6-5 ஆஸ்திரேலியாவில் இருக்கிற என்னுடைய 2வது பொண்ணு பற்றி நான் கவலைப்படுவேன். இப்படின்னு நம்ம பிளான் போட்டு கவலைப்பட முடியுமா? அது டெலிபரேட்டாக நடக்கிற விஷயம் இல்லை. அப்போ கவலை அப்படிங்கிறது எனக்கே தெரியாமல் நேச்சுரலாக வருது. பிளானிங் வந்து எஃபிஷியன்ட் ஆக்கிறது நம்மளை, எப்படி வந்து அந்த வேலையை இன்னும் நன்னா பண்ணலாம் அப்படின்னு எஃபிஷியன்சியே கொண்டு வருது. ஆனால் கவலை, ஏன்னா பிளான் பண்ணும் பொழுது ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுங்கிறத யோசித்து பண்ணுறோம். ஆனால் கவலைங்கிறது ஆல்வேஸ் ப்ரூடிங் ஓவர் தி பாஸ்ட். ஏன் கவலை வருது? அப்படி பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டா, இனிமேல் எப்படி இருக்க போகிறாளோ, நான் சொல்கிற பேச்சை கேட்குறதே இல்லை, நான் எவ்வளோ வாட்டி சொல்லிட்டேன், ஃபோனே பண்ணுறதில்ல, வாட்ஸ்அப்பே பண்ணுறதில்ல, இப்படி எல்லாம் வந்து நாம் பாதி நேரம் பாஸ்ட்டு, அது ஆல்ரெடி முடிஞ்சே போச்சு, அதை இனிமேல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ கவலைப்படுறதுனால என்ன ஆகுறது? இன்எஃபிஷியண்ட்டாக நம்மளை அது ஆக்குறது. இப்போ வேதாந்தம் என்றைக்குமே நம்மளை பிளான் பண்ணாதுன்னு சொல்லவே சொல்லாது. நல்லா பிளான் பண்ணு, ஆனால் கவலைப்படாதே. இப்போ நிராஷி அப்படின்னா கவலையை விட்டவன். பியூட்டிஃபுல்லாக பிளான்லாம் பண்ணுவான், ஆனால் என்ன ரிசல்ட் வரப்போகிறது அப்படிங்கிறத பற்றி அவன் கவலைப்படவே மாட்டான். இப்போ நாம் சொல்லலாம், எனக்கு மட்டும் என்ன ஆசையான்னு கவலைப்படணும்னு. நான் இப்படி சும்மா இப்படி உட்காந்தா அது மாட்டுக்கு, இப்போ எங்கே இருக்கோம், மஞ்சக்கூடியில் இருக்கோம், ஆனால் மனசு இப்போ எங்கெங்கெல்லாம் போயிட்டு வருது இல்லை? நம்மளோட வீடெல்லாம் ஒரு வாட்டி சுற்றிட்டு அப்புறம் யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்காளோ அவளோட இடத்துக்கெல்லாம் இப்படியே வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு வருதுல்ல. நம்ம என்ன ஆசையாகப்படுறோம் அப்படிலாம் நம்ம வந்து மனசு வந்து போகணும் அப்படின்னு கவலை பாட்டுக்கு பேரிட்டுன்னு வருது. நான் சும்மா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் கவலைப்படணுன்ற இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. இப்போ ஏன் கவலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வருதுன்னு நமக்கு தெரியணும். ஏன் கவலை வருது? நமக்கு நம்மளுடைய எதிர்காலத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் இல்லாததுனால மனசில் கவலை ஏற்படுறது. நம்மளுடைய மென்டல் வீக்னஸ், அது பலகீனம், மைண்டுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை. எது நடந்தாலும் ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கிறதுக்கு நான் தயாராக இல்லாத காரணத்தினால மைண்டு வந்து இப்போது கவலைப்பட ஆரம்பிக்கிறது. நாம் மட்டும் நம்மளோட மைண்டை ஸ்ட்ராங் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ, உங்களால் கவலையே பட முடியாது. யாராவது சொல்லணும், ஏய் கவலைப்படு, படு, இப்படி இருக்கியே அப்படின்னு வந்து நம்மளை கேட்கணும். அந்த மாதிரி ஆகிடும் நம்மளோட மைண்ட். அப்போ மைண்டை வந்து நாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஸோ நிராஷிகி, மென்டல் ப்ரிப்பேர்ட்னஸ். நெக்ஸ்ட்டு வந்து நிர்மம. நிர்மமான மமக்காரம் இல்லாமல் இருக்கிறது. மமக்காரம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஜென்ரலாக வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளோட டெண்டன்சி எப்படி இருக்கும்? நான் தான் பண்ணேன், நான் பண்ணேன், எவ்வளோ சூப்பராக பண்ணேன் தெரியுமா, அதில் இவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் மீறி நான் வந்து இப்போ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். சப்போஸ் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன? அப்போ கூட மைண்ட் என்ன தேடும்? யார் பிடிக்கலையோ அவளை கொண்டு வந்து நிறுத்தி அவளால் தான் இந்த விஷயம் வந்து எனக்கு ஃபெயில் ஆச்சு அப்படின்னு பழியை தூக்கி போடுவோம்ல. கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்? சக்ஸஸ் வந்தால் அதை நீ கிளைம் பண்ணாதேன்னு சொல்கிறார். என்னோடது, என்னால் தான் இது நடந்ததுன்னு கிளைம் பண்ணாது. அதுக்கு நம்மளுக்கு ரீசனும் தெரியும், ஏன் கிளைம் பண்ணக்கூடாது? எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து நான் ஒரு ஒரு ஆக்ஷன் பண்ணி அதுக்கு வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருது அப்படின் சொன்னால், நான் போடுற எஃபர்ட் வெறும் ஒரே ஒரு ஃபேக்டர் தான். அதை தவிர பாக்கி நிறைய ஃபேக்டர்ஸ் அதில் இன்வால்வ் ஆகியிருக்கு. மேனேஜ்மெண்ட் லாங்குவேஜில் சொல்லணும்னா ஹிடன் வேரியபிள்ஸ் வந்து நிறையா இருக்கிறதுனால நம்மளால் ஒரு நாளைக்கும் என்னால் தான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னு கிளைம் பண்ணவே முடியாது. அப்போ அதனால தான் அந்த ஹிடன் வேரியபிள்ஸை பகவான் அப்படின்னு சொல்லிடுறோம், தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், சக்ஸஸை என்னால் தான் நடந்ததுன்னு நீனு கிளைம் பண்ணாதே. அப்போ என்ன சொல்லணும்?
பகவானுடைய அனுகிரகத்தினால எனக்கு வந்து இப்போது இந்த சக்ஸஸ் கிடச்சிருக்கு, பகவானுடைய கிருப்பையினால் எனக்கு இது கிடச்சிருக்கு. அதுக்கு பேர் நிர்மமஹா. அப்போ ஒரு கர்மயோகினா இப்படிலாம் இருக்கணும், அப்போ தான் அவனை வந்து நம்ம கர்மயோகி அப்படின்னே சொல்ல முடியும். ஹியூமிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஹம்பிளாக இல்லைன்னா இந்த நாலெட்ஜ் நமக்கு உள்ளே வந்து போகவே போகாது. இந்த நாலெட்ஜுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்காக தேவையான வேல்யூ வந்து ஹியூமிலிட்டி, பணிவு முதல்ல இருக்கணும். அஞ்சாவது ஃபேக்டர் வந்து வீகத ஜுவாராஹா. அது என்னன்னு நாம் நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.